கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து மழை பெய்ந்தாலும் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் வந்து பணிகள் வந்து தன் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து சிறப்பாக செயல்படுவதாக மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. மேலும் இன்னும் வரக்கூடிய பருவமழையில எவ்வாறு செயல்படுத்துவதற்கு உங்கள் துறை சார்பில் நம்ம செய்தியாளர் நண்பரே சொல்லிட்டீங்க, சென்ற ஆண்டு ஒப்பிட்டு பார்க்குற பொழுது இந்த ஆண்டு அரசு வந்து மிக சிறப்பாக பணியாற்றின அடிப்படையில் எங்கேயுமே மழைநீர்லாம் தேங்காமல் சிறப்பாக பாராட்டுகிற அளவுக்கு அமைந்திருக்கிறது என்று செய்தியாளர் சொன்னதற்காக முதல்ல நன்றி. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் முதலமைச்சர் அவர்கள் தான். முதலமைச்சர் நேரடியாக தளத்துக்கு போய் சேர்ந்து அவரே வந்து பரிசோதிப்பது, அவரே ஆய்வு செய்வது, அவரே திட்டங்களை இப்படி தான் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்வது, அதோடு அல்லாமல் அந்தந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்னா என்ன கூப்பிட்டு பேசுறது, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்னா மருத்துவம் பொறுத்த அளவுக்கு அவங்கள கூப்பிட்டு ஆணையிடுவது, டபிள்யூஆர்டி அமைச்சர் நீர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவங்கள கூப்பிட்டு பேசுறது, நகரம் பேரூராட்சி அதை போன்ற மாநகராட்சி என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் நான் நேருவை கூப்பிட்டு பேசுவது, இல்லை அவங்கள தளத்துக்கு போய் பணியாற்றுங்கள் என்று சொல்வது என்று ஒரு தொடர் நடவடிக்கை எப்பொழுதும் சொல்கிறேன். இப்போ இருக்கிற முதலமைச்சர் எப்பயுமே ஒரு காரியத்தை எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் அது அரசு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி கழக சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு குணம் என்னென்னா தொடர் நடவடிக்கையிலே இருப்பார். ஒரு அதுவும் நடக்கும் அப்படின்னு விட்டுற மாட்டார். ஒன்று ஆரம்பித்தானா தொடர் நடவடிக்கை. அரசு நிர்வாகத்தில் கூட அவருடைய தொடர் நடவடிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த மாதிரி நாங்கள் சமாளிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே எவ்வளோ மழை பெய்தாலும் அரசை பொறுத்தளவுக்கு மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்களை பாதுகாப்பாக இருக்கிற அளவுக்கு இந்த மழை வெள்ளத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து மழை பெய்ந்தாலும் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் வந்து பணிகள் வந்து தன் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து சிறப்பாக செயல்படுவதாக மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. மேலும் இன்னும் வரக்கூடிய பருவமழையில எவ்வாறு செயல்படுத்துவதற்கு உங்கள் துறை சார்பில் நம்ம செய்தியாளர் நண்பரே சொல்லிட்டீங்க, சென்ற ஆண்டு ஒப்பிட்டு பார்க்குற பொழுது இந்த ஆண்டு அரசு வந்து மிக சிறப்பாக பணியாற்றின அடிப்படையில் எங்கேயுமே மழைநீர்லாம் தேங்காமல் சிறப்பாக பாராட்டுகிற அளவுக்கு அமைந்திருக்கிறது என்று செய்தியாளர் சொன்னதற்காக முதல்ல நன்றி. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் முதலமைச்சர் அவர்கள் தான். முதலமைச்சர் நேரடியாக தளத்துக்கு போய் சேர்ந்து அவரே வந்து பரிசோதிப்பது, அவரே ஆய்வு செய்வது, அவரே திட்டங்களை இப்படி தான் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்வது, அதோடு அல்லாமல் அந்தந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்னா என்ன கூப்பிட்டு பேசுறது, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்னா மருத்துவம் பொறுத்த அளவுக்கு அவங்கள கூப்பிட்டு ஆணையிடுவது, டபிள்யூஆர்டி அமைச்சர் நீர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவங்கள கூப்பிட்டு பேசுறது, நகரம் பேரூராட்சி அதை போன்ற மாநகராட்சி என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் நான் நேருவை கூப்பிட்டு பேசுவது, இல்லை அவங்கள தளத்துக்கு போய் பணியாற்றுங்கள் என்று சொல்வது என்று ஒரு தொடர் நடவடிக்கை எப்பொழுதும் சொல்கிறேன். இப்போ இருக்கிற முதலமைச்சர் எப்பயுமே ஒரு காரியத்தை எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் அது அரசு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி கழக சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு குணம் என்னென்னா தொடர் நடவடிக்கையிலே இருப்பார். ஒரு அதுவும் நடக்கும் அப்படின்னு விட்டுற மாட்டார். ஒன்று ஆரம்பித்தானா தொடர் நடவடிக்கை. அரசு நிர்வாகத்தில் கூட அவருடைய தொடர் நடவடிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த மாதிரி நாங்கள் சமாளிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே எவ்வளோ மழை பெய்தாலும் அரசை பொறுத்தளவுக்கு மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்களை பாதுகாப்பாக இருக்கிற அளவுக்கு இந்த மழை வெள்ளத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.